Hello friends, welcome to Kitchen Book Tamil. இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் ஸ்பெஷல் ரெசிபி, அதுவும் பிரெட்டை எக்கையும் வச்சு ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 10 பீஸ் பிரெட் எடுத்துக்கணும். அது வந்து நம்ம நார்மல் வீட் பிரெட் இல்லாட்ட மைதா ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்புறம் 3 முட்டை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் பெருசு பெருசாகவே சாப் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 பச்சை மிளகாய். அந்த 3 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் மெட்ரோ கறி மசால் பவுடர் வந்து சேர்த்துக்கணும். தோசை தவாவை வந்து நல்லா காய வச்சுக்கலாம். அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நம்ம சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற பிரெட் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் வந்து டோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாருமே வந்து கொடைக்கானல் போகும்போது அந்த சில்லான கிளைமேட்டுக்கு பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிடுவாங்க. வந்து இது ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ அப்படி வாங்கி சாப்பிடும்போது நார்மலான பிரெட் ஆம்லெட்டாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மெத்தடை நோட் பண்ணிட்டு வந்துட்டு அம்மா வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் இன்றைக்கி சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது 2 சைடு வந்து கீ தடவிட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஹெல்த்தியர் வெர்ஷனாக வந்து நம்ம வீட் பிரெட்டோ இல்லை வந்து மல்டிகிரெயின் பிரெட்லேயோ நம்ம இதை செய்யலாம். ஸோ ஸ்கூலுக்கும் பசங்களுக்கு நம்ம இதை கொடுத்து விடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிசர் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைஃபை விட சிசர் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் இப்படி கட் பண்ணுறேன். பாருங்க, இப்படி கட் பண்ணிட்டா பார்க்க அழகாக இருக்கும். பிரெட் எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பேனை வந்து சூடு பண்ணிக்கலாம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நம்ம சேர்த்துக்கணும். நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு பெரிய வெங்காயத்தை வந்து அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பிடும்போது நமக்கு நல்ல கிரன்ச்சியான ஒரு ஃபீல் கிடைக்கும் பிரெட்டோட சாப்பிடும்போது. இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். 1-2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருந்தாலும் 3 முட்டை அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ முட்டை சேர்க்கும்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பவுடர் வந்து சேர்த்துக்கணும். ஒரு வேளை அது இல்லை அப்படின்னா கரம் மசால் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ முட்டையை வந்து நல்லா பிறக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்ட பிரெட் பீஸஸையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான் ஈஸியான பிரெட் எக் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.